இன்றைக்கி நாம் பண்ண போகிறது ஒரு கொரியன் ரெசிபி தாங்க. அதுக்கு பேர் கிம்ச்சி. நம்ம ஊர் மிக்சடு வெஜிடபிள் உருகாதாங்க கிம்ச்சி. நம்ம ஊர் முட்டைகோஸ் இல்லைன்னா சைனீஸ் கேபேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக படுற மாதிரி கல்லுப்பு தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அது ஊறதுக்கு இடையில் அரிசி மாவு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி லோ ஃப்ளேமில் சூடு பண்ணோம்னா பேஸ்ட் பதத்துக்கு வரும். அது கூட 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கலந்துக்கணும். அது கூட 1 வெங்காயம் சின்ன துண்டு இஞ்சி 5 பல் பூடு சேர்த்து அரைச்ச விழுதாக கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஊற வச்ச முட்டைக்கோஸை 4-5 ட்ரிப் நல்லா கழுவிக்கணும். இப்போது கிம்ச்சி ரெடி பண்ண கழுவின முட்டைக்கோஸ் கூட நீளமாக கட் பண்ண கேரட், முள்ளங்கி, வெள்ளரிக்காய், கொஞ்சம் மல்லியலை சேர்த்து அரிசி மாவு வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்து 1 ஸ்பூன் சோயா சாஸ், ஹாட் அண்ட் ஸ்வீட் சில்லி சாஸ், கொஞ்சம் வினிகர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா கிம்ச்சி ரெடி.